வணக்கம் வணக்கம்ங்க. இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டே வீக் டேஸில் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நைட்டு இட்லி பேட்டருக்காக ரைஸ் எல்லாம் ஊற வச்சாச்சு. அது கூடவே மில்லட் தோசைக்கும் வந்து ஊற வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் ராகி, ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் உளுந்து, ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சாச்சு. மார்னிங் எஞ்சி அரைச்சிக்கிறலான்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எஞ்ச உடனே என்னோட முதல் வேலை இந்த க்ரோவிங் லைட்டெல்லாம் போட்டு விட்டுறது தான். ஆல்ரெடி முன்னாடி வீடியோலலாம் வந்து சொல்லியிருப்பேன், எந்திரிச்சோடனே இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ போட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா, சிம்பிளான லஞ்சு தான் கேட்டிருக்கான், அதனால தான் டிலேவாக எழுந்தேன். சீஸ் டேக்கோ மாதிரி கேட்டிருந்தாங்க. வால்மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி டேக்கோவாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒன்லி சீஸ் மட்டும் வச்சு கொடுங்கம்மா, சிக்கன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ அதனால சீஸ் மட்டும் வச்சு கொடுக்கணுன்றதுக்காக, அது சிம்பிளாக பண்ணிடலான்னு இல்லையா, அதனால தான் கொஞ்சம் டிலேவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. எஞ்ச உடனே வெந்நீர் போட்டுட்டு எனக்கு பால் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் டீயோ காஃபியோ குடிப்பேன் கொஞ்சம் நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா, சரி இப்போ எழுந்தோடனே கொஞ்சம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன். அப்படியே கிட்ஸுக்கும் பால் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கிரைண்டர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தர்ஷக்குட்டி எழுந்திருவான். நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ போட்டோம் அப்படின்னா எழுந்திருவான்னு சொல்லிட்டு போடலை. அவள் ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் போடணும். எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் 6:30 எழுந்திருவான். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாளியில் பொங்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். குதிரைவாளி பார்த்தீங்க அப்படின்னா படேல் பிரதர்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. என்னதான் வந்துட்டு குழந்தைங்க நம்மளும் வந்து பார்த்து பார்த்து பண்ணாலும் ஹெல்த்தியானதை சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் கிடையாது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் சாப்பிடதான் மாட்டுறானுங்க. சரி, கடைசியில் வந்து நாங்கள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு பொங்கல் தாங்க பண்ண போகிறேன். ஒரு கப்பு வந்து குதிரைவாளி எடுத்துருக்கிறேன், அது கூட அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. ரெண்டையும் நல்லா வந்து களைஞ்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் நான் இந்த பொங்கல் பண்ணதே இல்லைங்க, இப்போ தான் பண்ணுறேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் தூசி மாத்திரையெல்லாம் இருக்கும் இல்லையா, கலந்துட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காஃபி போட்டு குடிச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிக்க போகிறாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் வச்சு விட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். நெய் விட்டுட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த குதிரைவாளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 3 கப் தண்ணி. ஸோ சேர்த்து பாசிப்பருப்பையும் குதிரைவாளையும் சேர்த்து 1.5 கப் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்படியே கூட சேர்த்து தண்ணி போட்டு முடிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பொங்கலும் பண்ணுவேன் அப்படிங்கிறனால இதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 4.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இதில் வேணும்னா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் ப்ளைனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நான் கூட எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பொங்கல் சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்து இந்த டேக்கோ சொல்லியிருந்தேன் இல்லையா, குட்டி குட்டி டேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வால்மார்ட்டில் கிடைக்கிது. இதில் ஒன்லி சீஸ் மட்டும்தான் வச்சு கொடுக்க போகிறேன். அவள் அப்படி தான் கேட்டிருந்தான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டான் அப்படின்னா பேன் கேக் பண்ணி கொடுங்கன்னா, அப்புறம் டேக்கோ கேட்டான். சரி ஓகே, டேக்கோவே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனுக்கு என்னென்னா, நான் கேட்டிருந்தேன் பொங்கல் ரெடி ஆகுது தம்பி சாப்பிட்றேன்னு கேட்டால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ இதை டேக்கோவே ஒன்று கொடுத்துருங்க அப்படின்ட்டான். அதை தான் சாப்பிட்டுட்டு லஞ்சும் எடுத்துகிட்டு போயிருந்தான். எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறேன்னு சொன்னான். நான் வந்து இங்கே லஞ்ச் இவனுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எழுந்து அவனை வந்து கிளப்பி விட்டுருவாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரும் விசில் வந்துருச்சுங்க, 4 விசில் வந்துருச்சு. அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடலாம். தர்ஷன் ஹர்ஷன் வந்து எழுந்து வந்துட்டாங்க. எழுந்து வந்துட்டு ஹர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கிறான்.
இந்த கேப்பில் நான் இந்த சைடு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அதுக்குள்ளே அவன் வந்தான் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்னா, டேக்கோ காரா பூந்தி கேட்டிருந்தான், அடுத்து வந்து ஆரஞ்சு கேட்டிருந்தான். ஸோ இதுதான். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு பிரெட் செல்லும் போர்பான் பிஸ்கெட்டும் கேட்டிருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸை தொலைச்சிட்டு, இது ஸ்நாக்ஸ் பாக்ஸை தொலைச்சிட்டு வந்துட்டான் எங்கடான்னு கேட்டால் தெரியலங்கிறான். ஸோ தெரியல இன்னும் எத்தனை பாக்ஸ்லாம் தொலைய போகுது அப்படின்ட்டு மானிங்கே வந்து அதான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதையும் தொலைச்சிட்டு வந்துரு என்ன அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் தொலைக்கலம்மா, எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஓகே பார்த்தேன்னா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு. அதை பேக் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு சாப்பிட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேக்கோவே கொடுத்துட்டு கிரைண்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேங்க. உளுந்து அரைஞ்சிட்ருக்கிற டைமில் அவள் வந்து ஒரு கப்பு ஊற வச்சுருக்கிறேன். அது அரைஞ்சிட்ருக்க டைமில் ஊறுனா போதும். இந்த சைடு பொங்கலுக்கு சட்னியும் வந்து ரெடி பண்ணாச்சுங்க. சாம்பார் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறனால ஒன்லி சட்னியோட முடிச்சாச்சு. பட் சட்னி செம்ம காம்பினேஷனாக இருந்தது. பொங்கலும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்திருக்கு இல்லையா, நல்லா வந்து குலைவாகவும் வந்திருக்கு. தண்ணியும் கரெக்டாக இருந்தது, அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். நார்மலாக வந்து தாளிக்கிற மாதிரி தாளித்து கொட்டிடலாங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பொங்கல். என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் வந்து ரைஸில் பண்ணியிருக்காங்களா இல்லை குதிரவாளியில் பண்ணியிருக்காங்களான்னே தெரியாது. பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும், நல்ல குலைவாக வந்து வந்துருந்துச்சு. தாளிப்புக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு 10-15 முந்திரி சேர்த்து வறுத்து விட்டுட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து நான் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போதே சேர்த்துட்டேன். ஸோ இதிலெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே வந்து தாளிச்சு கொட்டிடலாங்க. நெய் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாருக்குமே பிடிக்காது. ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொட்டிடலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலும் சிம்பிளாக சட்னியோடு முடிச்சாச்சுங்க. பட் வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த குதிரவாளி பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கீழே கொடுத்துட்டு போங்குங்க. அடுத்து ஹர்ஷனுக்கு அவனை கிளப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆற்றிட்டுருந்தேன். தர்ஷகுட்டி எழுந்து வந்து நிற்கிறான் பாருங்களேன். காலையில் 6:30 அவன் எந்திரிக்கும் போதே இவனும் சேர்த்து எழுந்திருவான். எவ்வளோ சொன்னாலும் தூங்குடானா கேட்கவே மாட்டான். இவனும் எழுந்து மார்னிங்கே குளித்து இவனும் வந்து கிளம்பி முடிச்சிருவான். இன்றைக்கி தான் கொஞ்சம் குளிக்காமல் நிற்கிறான், இல்லைனா இவனும் எழுந்து குளிச்சுட்டு வந்துடுவான். இன்றைக்கும் இவனுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால டிலேவாக குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹர்ஷனுக்கு வந்து பாலை வந்து ஆற்றி கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் குழந்தையாக இருக்கும்போது தாங்க அவங்களுக்கு பார்த்து பார்த்து இது சாப்பிடுவாங்க அது சாப்பிடுவாங்கன்னு கொடுத்தோம். இப்போ வந்து நாங்கள் நார்மலாக என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்குன்னு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் வந்து எதுவும் பண்ணுறதில்ல, நாங்கள் பண்ணுறதையே தான் அவனும் சாப்பிட்டுப்பாங்க. உளுந்து அரைஞ்சிருச்சு, அதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறமா அவளையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாங்க. இட்லி பேட்டர் ரெசிபியும் கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இதை டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். இப்போ அவளும் வெந்தயம் அரைஞ்சிருச்சு இல்லையா, இப்போ வந்து ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப வலுவழுப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னாலே இட்லி வந்து கல் மாதிரி ஆயிரும். லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக, அதாவது ரொம்பையும் குறகுறப்பாக இல்லாமல் லைட்டாக இதாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து ரைஸ் தான் போட்டு விட்டுருக்குறேங்க. ஸோ அதே மாதிரி கிட்ஸுக்கு நான் எதுவும் பெருசாக வந்து இது பண்ண மாட்டேன், அவனுங்க எல்லாமே சாப்பிட்டுப்பாங்க. ஹர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டுப்பாங்க. 7:18 ஆகுது, கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹர்ஷனை வந்து பஸ் ஏற்றி விட போயிருக்கிறாங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு இந்த சைடு கிரைண்டரும் வந்து ஓடிட்டுருக்குரு. நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ராகி தான் போடணும். இந்த இட்லி பேட்டர் வந்து முடிய போகுது, அடுத்து வந்து ராகியை தான் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி தாங்க என்னோட டே வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இண்டிவிஜுவலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணி கேட்டிருந்தாங்க கிட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுப்பீங்க, அதை வந்து நீங்கள் எங்களுக்கு டே இன் மை லைஃபாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கிட்ஸு வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரா ரைஸும் பட்டாணி குருமாவும் வைக்கலான்னு சொல்லிட்டு பட்டாணி ஊற வச்சுருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸும் இதுவும் எடுத்து வச்சுருக்குறேங்க, பொங்கலும் சட்னியும். ஸோ இந்த சைடு ரைஸும் அரைஞ்சிருச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ராகி மாவும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் வந்து புளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து தர்ஷகுட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்செல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அவனுக்கு 2.5 hours ஸ்கூல் இருக்குங்க.
10:30 போனா அப்படின்னா 12:30 கிட்ட வருவான். அதுக்குள்ளே நான் லஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் இருந்தது அப்படின்னா நான் பார்த்துருவேன். ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு நம்ம சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பான் சொன்னதையே. நான் மிஸ் பிராய்க்கு பார்க்க போகிறேன், அடுத்து என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அதுவும் முக்கியமாக ஹர்ஷிவ் தான் சொல்லுவான், வேற யாரையும் சொல்ல மாட்டான். ஹர்ஷிவ் வந்து அவனோட ஃப்ரெண்டு, கேட்ட உடனே சொல்லிடுவான் ஹர்ஷிவ் தான் என்னோடய ஃப்ரெண்டு, அடுத்து வந்து ஓவன்னு சொல்லுவான். ஸோ இந்த ரெண்டு பேரை தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். அடுத்து தர்ஷுக்குட்டி வந்து நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து அவனை சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சமத்தாக தான் இருந்துப்பான், சில நேரங்களில் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டான், அடம் பிடிச்சான் அப்படின்னா இல்லாத ஒன்றை கேட்டு தான் அடம் பிடிப்பான். இப்போ கொஞ்சம் வளர வளர சேட்டையும் சேர்ந்து வளருது தர்ஷுக்குட்டிக்கு. குழந்தையாக இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான்னா ரொம்ப அமைதியாக இருப்பான், இருக்க இடமே தெரியாது, இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. இப்போ கொஞ்சம் வளர வளர சேட்டையும் கூடயே சேர்ந்து வளர்ந்துட்டு வருதுங்க. தர்ஷுக்குட்டிக்கு காலையில் லஞ்சில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவனும் இன்றைக்கி டேக்கோ தான் கேட்டான். பொங்கல் சாப்பிட்றியானா ஒரு வாய் வச்ச உடனே துப்பி விட்டுட்டான். அடுத்து டேக்கோ சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இவனுக்கும் டேக்கோ பிடிக்கும், சப்பாத்தி தான் மோஸ்ட்லி இவன் வந்து லைக் பண்ணுறது. இப்போ ரீசன்ட் டேஸாக சப்பாத்தி அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தர்ஷுக்குட்டிக்கு. ஸோ வந்து அவனுக்கு சப்பாத்தி தான் கேட்டான், சப்பாத்தி வந்து போட முடியாது தர்ஷன்னு டேக்கோ வந்து கொடுத்தேன். ஸோ அதையும் அவனும் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் விலையில் விளையாட விடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹெவி ஜாக்கெட்டாக தான் போட்டு விட்டுருந்தேன். இங்கே வந்து வெளியில் வந்து கொஞ்ச நேரம் விளையாட விடுவாங்க கிட்ஸை. முன்னாடி போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கெட் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டேன், லைட் வெயிட் ஜாக்கெட்டாக. ஸோ குளிர் ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் இதாகவே போட்டு விட்டேன். கிளம்புறதுக்குள்ளே ஒரே கொஞ்சலாக தான் இருக்கும், அவனே ஹக்கி கொடுத்துப்பான். இப்போ ஹக்கி கொடுறானா வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் ஓடி வந்து உமா கொடுக்குறேன் ஹக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு தான் போவார். போகிற 2.5 hours என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹக்கி கொடுத்துட்டு போகும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்டெல்லாம் எனக்கு பார்க்கும்போது. இப்போல்லாம் நிறைய வார்த்தைகள் பேசுகிறான், நிறைய கற்றுக்கிட்டான் தர்ஷுக்குட்டி. அவனை அனுப்பி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையர் போட ஆரம்பிச்சிட்டேன், துணியெல்லாம் மிஷினில் போட வேண்டியிருந்தது. அடுத்து போட்டு விட்டுட்டு லஞ்சும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பட்டாணியை போட்டுட்டு அது கூடவே 4 உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஒரு கடையில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு அப்படிங்கிறனால பட்டை கிராம்பு போடலை கருகிடுன்னு சொல்லிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது கூடவே தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 tablespoon மல்லித்தூள், 1 tablespoon மிளகாய்த்தூள், 1 tablespoon சீரகத்தூள், கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், இது கூடவே நல்லா வந்து கலந்து விட்டு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். கலந்து விட்டுட்டு நாம் இது வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு பட்டாணி, இதை சேர்த்து இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி எதுவுமே சேர்க்கலைங்க, அப்படியே தான் பண்ண போகிறேன். இதை இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பச்சை வாடை லைட்டாக போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ நம்மளுக்கு கிரேவிக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்து உப்பு போட்டு மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. இது வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சுங்க, பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஜீரா ரைஸ் வச்சு, முன்னாடிலாம் ஜீரா ரைஸ் பண்ணுவேன் இப்போ பண்ணுறதே இல்லை. சரி இன்றைக்கி பண்ணிடலான்னு கேட்கும்போது என் வீட்டுக்காரர் உடனே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு, மல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஜீரா ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் 2 cups எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரா ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வந்து ரைஸ் ஊறிட்டுருக்கட்டும், அந்த கேப்பில் துணி எல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்ருக்கிறேன். ஒரு 5 minutes மடிச்சுட்டு இங்கே வந்து ஜீரா ரைஸ் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்ருக்குறேங்க. கையோடு அந்த வேலையை பார்த்தா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தர்ஷுக்குட்டியை 2.5 hours ஸ்கூலுக்கு அனுப்புகிற கேப்பில் நான் அந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அவள் வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் களைச்சி போடுவான். சரி ஓகே, அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு போயிருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து துணி எல்லாம் மடித்து அந்த இடத்துல எடுத்து வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரா ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம், குவிக்காகவும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜீரா ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கிறேன், அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே பத்து முந்திரி, ஒரு 10-7 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் ஃப்ரைட் ஆனியன் இருந்ததுங்க, ஸோ அதையும் இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப வந்து இது பண்ண விட்டுறாதீங்க, லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ரைஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, நம்ம எப்படி பிரியாணி இறக்கி வைப்போமோ அதே மாதிரி தான், நான் 2 கப் எடுத்திருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தம்மில் 10-15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஃபைனலாக இப்போ மல்லியலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டுடலாம். இது நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாம் ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் வந்து சும்மா தம்லேயே வச்சுக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாங்க. குக்கரில் வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும். நான் வந்து இந்த எனக்கு இந்த பாட்டில் வந்து பிரியாணி மாதிரியே வரும் அப்படிங்கிறனால எப்போவுமே வந்து இதில் தான் வந்து ஜீரா ரைஸ் பண்ணுவேன், நல்லாவே வரும். குக்கர்லேயுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஈக்குவல் ஆகிடுச்சா, இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் விட போகிறேன். ஸோ அந்த மாதிரி விடும்போது ரைஸ் வந்து நல்லா போல பலன்னு உதிரி உதிரியாக வருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு லைட்டாக கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சேன் 5 மினிட்ஸில். இல்லைனா வந்து கீழே மட்டும் பிடிச்சிக்கும் அப்படிங்கிறனால. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் கீழெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் வந்து லைட்டாக கிளறி விட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சேன். அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட ஜீரா ரைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றனாலையா என்னமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய வீட்டுக்காரருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த 2 காம்பினேஷன். எப்போவுமே வந்து ஜீரா ரைஸ் அப்படின்னாலே சிக்கன் கறி நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி சிக்கன்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டாணியில் வந்து பண்ணியிருந்தேங்க, நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எங்கள் வீட்டில் 2 பேருக்குமே, தர்ஷனுக்கும் பிடிச்சிருந்துச்சு, பிரியாணின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா அது ரைஸ் பிரியாணி ரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பிரியாணி அம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஹர்ஷனும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பால் வந்து 2 பேர் கேட்டாங்க. இன்றைக்கி அதிசயமாக எனக்கு பிஸ்கட் வேணும்னு கேட்டுட்டாங்க 2 பேரும். ஸோ 2 பேருக்கும் பாலும் பிஸ்கட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். பிஸ்கட் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி பாலில் தொட்டலாம். ஸோ அவங்க கேட்டனால வந்து இன்றைக்கி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இவங்கள சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது ஹர்ஷனுக்கு. ஸோ நானும் வந்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷக்குட்டியும் கிளம்பிகிட்ருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு நானும் பொறுமையாக டீ எல்லாம் போட்டு குடிக்கணும்னு நினப்பேன். பட் முடியாது, அது கடைசியில் ஆறியே போயிடும். அவங்கள சமாளிக்கிறதே பெரிய டாஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து 2 பேர் பிஸ்கட் கேட்டனால எடுத்து வச்சிட்ருக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குங்க, 2 பேருக்கும் வந்து அனுப்பி விடணும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே வந்து போயிட்டு வந்துட்டு அப்படியே பர்த்டேக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்து விட்டுட்டேன். சமத்தா உட்காந்து அண்ணனும் தம்பியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நம்பவே முடியாதுங்க. இவனுங்க 2 பேரும் அடிச்சுப்பானுங்க, அடுத்து கூடிப்பானுங்க. இப்போ உட்காந்து 2 பேரும் பிஸ்கட் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தர்ஷக்குட்டி வீட்டில் இருந்தால் கேட்கல, நானும் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எனக்கு டீயை போட்டுட்டு குடிக்கலான்னு பார்த்தா இவனுங்க 2 பேரும் எனக்கு ஜாக்கெட் போட்டு விடு, ஷூ போட்டு விடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறானுங்க. சரி நீங்கள் கிளம்புங்கடா, அதுக்கப்புறம் நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டு விட்டுட்டுருக்கிறேன். இதை வாங்கினதுலேருந்து போட மாட்டேங்கிறான் இந்த ஸ்விம்மிங் கேப்பை, என்னன்னா எனக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விட்டுருக்குது இன்றைக்கி. ஸோ அவங்கள கிளப்பி விட்டுட்டு தான் நான் வந்து டீ குடிக்கணுங்க. தர்ஷக்குட்டி ஷூ எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறான், நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க இங்கே முடிச்சுட்டு அப்படியே பர்த்டேக்கு கிளம்பிடுவாங்க. நானும் இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.